write all the other trigonometric ratios of angle A in terms of secant A. Ella trigonometric ratios um secant A format ku secant A irukra maadhiri எழுத சொல்லியிருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கன் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சீக்கன் ஏ இருக்கிற ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ சொல்லுங்கள். ஒன் ப்ளஸ் டான் ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர்டு ஏ, இல்லையா? இப்போ டான் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் ஒன்னு போட்டோம்னா டான் ஸ்கொயர்டு ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கனில் கிடச்சிரும்ல. இதிலிருந்து டான் ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் ஒன். ஸோ நமக்கு டேன் ஏ தான் தேவைன்றனால ஸ்கொயர் ரூட் வந்துடும். இதுதான் டேன் ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கன். அடுத்து காஸ் ஏ ஏற்கனவே தெரியும், ஒன் பை சீக்கன் அப்படின்னுட்டு. இது ஃபார்முலா, இந்த இது ஃபார்முலா, அப்படியே எழுதிடலாம் ஆன்சராக. ஓகே, இப்போ டேன் ஏ கேல்குலேட் பண்ணியிருக்கோம், காஸ் ஏ கேல்குலேட் பண்ணியிருக்கோம். டேன் ஏலிருந்து காட்டு கண்டுபிடிச்சிடலாம்ல. காட் ஏ ஈக்குவல் டு ஒன் பை டேன் ஏ ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் ஒன். வந்துருச்சா? காட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது சைன் என்னன்னு பார்க்கணும். சைன், கொசீக்கன் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஓகே, சைன் முதல்ல கேல்குலேட் பண்ணலாம். சைன் வச்சிருக்கிற ஒரு ஐடென்டிட்டி சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்று. ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே காசோட வேல்யூ தெரியும்ல, அதனால் அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் சைனோட வேல்யூ என்னன்னு கிடைச்சோம். ஓகே, சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு ஒன், இது ஒரு ஐடென்டிட்டி. இதிலிருந்து சைன் ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ. காஸ் ஏ நமக்கு தெரியும், ஒன் பை சீக்கன் ஏ. இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால சீக்கன் ஸ்கொயர்டு ஏ அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணும். சீக்கன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் ஒன் divided by secant squared a. எல்லாமே in terms of secantல வந்துச்சு, சைன் இப்போ ஸ்கொயரில் இருக்குது. ஸோ ஸ்கொயரை மட்டும் எடுத்தால் போதும். சைன் ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் ஒன். இல்லை ஒரே ஒரு டேர்ம், அதுவும் ஸ்கொயரில் இருக்கிறனால ஸ்கொயரை வெளியில் எடுத்துடலாம். ஸோ சீக்கன் ஸ்கொயர்டு ஏன்னு வரும். ஸோ இப்போ சைன் ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கனில் நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது கொசீக்கன், அது ஒன்றும் இல்லை, ஒன் பை சைன் தானே. அப்போ சைன்ஸ் சீக்கன் ஸ்கொயர்ட், இங்கே ஸ்கொயர்ட் வராது, ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டோம்ல. இங்கே ஏ சைன் ஸ்கொயர்டு ஏலேருந்து சைன் ஏ கால்குலேட் பண்ணும்போது அது போயிடுச்சு. ஓகே, அப்போ சீக்கன் ஏ டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் ஒன். அப்போது சீக்கன் ஏவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கனில் கால்குலேட் பண்ணிட்டோம்.